தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய மார்க்கு எழுதி பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 14-20 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இரையாற்று நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலியாள்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். ஆண்டவரின் காலம் நிறைவேறிவிட்டது, இரையாற்று நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்ற உடனே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டவராய் இரையாற்று பணியினை, விண்ணரசு பணியினை இந்த உலகத்திலே நிறைவேற்றுவதற்காக மிக துணிவோடு செயல்படுவதை நாம் காணுகிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, அதற்காக தன்னுடைய அன்பு சீடர்களை அவர் பக்கபலமாக உறுதுணையாக அழைப்பதையும் காணுகிறோம். இரையாற்று இந்த உலகில் நிறுவப்பட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகுந்த வல்லமையோடும் அதிகாரத்தோடும் செயலாற்றுவதை காணுகிறோம். சீமோன் பேதுருவையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் மற்றும் யாக்கோபையும் யோவானையும் இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் தம்மை பின்பற்ற அழைப்பதை நாம் காணுகிறோம். முதலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய எல்லா போதனைகளையும் கூர்மையோடு கவனித்து அவற்றை சிந்தித்து வாழ்வில் கடைபிடித்து அதை நற்செய்தியாய் பிறருக்கு அறிவிக்கவும் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அழகாகவே எடுத்துக் கூறுகிறது இன்றைய இறை வார்த்தை. அவர்களுடைய செயல்பாடுகள் கடலையும் கடலை சார்ந்த பணிகளையும் முக்கியமாக கொண்டதாக இருக்கிறது. அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருப்பவர்களாகவும் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆண்டவர், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று அழைக்கின்ற போது, அன்பிற்குரியவர்களே, தங்களுக்கு வாழ்வாதாரமாக இருந்த படகு, வலை, மீன் என எல்லாவற்றையும் விற்றுவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பின்பற்றி வருகிறார்கள். இயேசு சபை துறவி ஒருவர் இருந்தார். அவர் தன்னுடைய ஒரு மாத கால பயிற்சியாக பிச்சைக்காரர்களை போன்று வேடமிட்டு பிச்சை எடுப்பவர்களோடு உடன் நடந்திருக்கிறார். பல இடங்களுக்கு சென்று பிச்சை கேட்பது என்று அவருடைய அனுபவம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஒருமுறை சைதாப்பேட்டை ரயில் நிலையத்திலே அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற தருணம் ஏற்படுகிறது. ஒரு நாள் முழுவதும் அமர்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார் பிச்சைக்காரர்களோடு. ஒன்றுமே அவருக்கு கிடைக்கவில்லை. நேரமாகிவிட்டது, எல்லாம் போய்விடுகிறார்கள். பசியானது அவருடைய வயிற்றை கொள்ளுகிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்பொழுது பக்கத்திலே இருந்த ஒரு பிச்சைக்காரர், என்னப்பா உனக்கு இன்னைக்கு ஒன்னும் கிடைக்கலையா, வா நான் உனக்கு வாங்கி தருகிறேன் என்று சொல்லி அவரை கையோடு அழைத்து கொண்டு போய் பண்ணையும் டீயையும் வாங்கி கொடுக்கிறார். அப்பொழுது அந்த துறவி அந்த பிச்சைக்காரரை பார்த்து, ஐயா, நீங்கள் இந்த பணத்தை வைத்திருந்தால் நாளைக்கு உங்களுக்கு இது உதவியாக இருந்திருக்குமே என்று சொன்னபோது, அப்பொழுது அந்த பிச்சைக்காரர் சொன்னாராம், நாளைய தினத்தை கடவுள் பார்த்து கொள்வார் என்று அவர் சொல்லுகிறார். அப்பொழுது இதோ இந்த
துறவி இவ்வாறு தன்னுடைய உள்ளத்திலே எண்ணிக்கொண்டாராம். நான் சொல்ல வேண்டியதை அந்த பிச்சைக்காரன் சொல்லுகிறான். பிச்சைக்காரன் சொல்ல வேண்டியதை நான் சொல்லியிருக்கிறேன். நாளைய தினத்தை கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று. ஆம் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்பதற்கான சான்று இன்றைய முதல் வாசகத்தில் அழகாகவே எடுத்து கூறப்படுகிறது. முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக பேசிய நம் கடவுள் இவ்விருதி நாட்களில் தன் மகன் வழியாக நம்மிடம் பேசுகின்றார். ஆம், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பதும், நோயுற்றோர்கள் சுகம் பெறுவதும் குணமடைவதும், பேய் பிடித்தவர்களுடைய தீய ஆவியானது விரட்டி அடிக்கப்படுவதும் இயேசுவினுடைய வல்லமையான செயலினால் என்பதை எடுத்து கூறுகிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, இயேசு ஆண்டவர் யார் என்கிற கேள்விக்கான பதில், எல்லாவற்றிற்கும் உரிமையாளர் அவர். இவர் வழியாகவே இந்த உலகமானது படைக்கப்பட்டது. கடவுளுடைய மாட்சி சுடரொளியாய் இவரின் வழியாக வெளிப்படுகிறது. அவருடைய இயல்பின் அச்சுப்பதுவாக இருக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தம்முடைய வல்லமை மிக்க சொல்லாலும் எல்லாவற்றையும் தாங்கி வழி நடத்துகிறவராயிருக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மக்களுடைய பாவங்களில் இருந்து தூய்மைப்படுத்துகிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆம், கடவுளுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை அன்பிற்குரியவர்களை இன்றைய முதல் வாசகம் எடுத்து கூறுகிறது. நீர் என் மைந்தர், இன்று நான் உன்னை பெற்றெடுத்தேன், நான் அவர்களுக்கு தந்தையாயிருப்பேன், அவர் எனக்கு மகனாயிருப்பார் என்கிற அங்கீகாரத்தை கொடுக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு மகளாய் மகனாய் வாழ இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.